இன்னைக்கு பெசன்ட் நகர் பீச் போனது மெரினா பீச் போனோம். இன்னைக்கு பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனோம். ஆனா பொம்மையா கொண்டு போய் அங்க வெயில் அடிக்கும், கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடிட்டு நாங்க வந்துடுவோம். போலாமா? நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு கிட்ட பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய போட்டு நிற்கிது. அந்த போட்டில் தான் மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த போட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த போட்லாம் மோட்டார் போட்டு. இங்கே வெயிலே தெரியாத அளவுக்கு பயங்கர காத்தடிக்குது. நானும் அண்ணனும் கடல் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலை ஃபுல்லாக மண்ணொல்லி ரொப்பிடும். அப்புறம் கடல் காணாமல் போய்டும். இது நாய்க்கு வெயிலே தாங்கலை, ஆனால் குளிக்க பயம். அதனால தான் உள்ளே போகாமல் இப்படி நிற்கிது. ஏய் பப்பி, என்கிட்ட வேணா சொல்லு, நான் நீச்சல் சொல்லி தட்டுமா? எனக்கே தெரியாது. வாவ், எங்க அண்ணே எதமா செஞ்சிருக்கானே. நடுவுல கோவில், அப்புறம் சுத்தி மலை இருக்குது. இந்த கடல் தண்ணி வந்ததுன்னா இந்த கோவிலை சுத்தி கடல் தண்ணி நிற்கும். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கா. கடல் தண்ணி வரவே மாட்டேங்குது. வா 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 வா. என்னன்னா தண்ணியே வர மாட்டேங்குது. நம்ம தான் பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றணுமா? எப்போதான் நீ வருவ? தண்ணி வரவே இல்லையா? நாங்கள் வேறு கேம் விளையாடட்டோம். இந்த கேம் கூட சூப்பராக இருக்கே. என் அன்னை காலை மண்ணுக்குள்ளார ஒழிச்சிக்கிறோம். ஆனால் கொஞ்சோண்டு மட்டும் கால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதே. அதையும் எப்படியாவது கால் தெரியாத மாதிரி ஒழிச்சிடணும். நிஜமாலே என்னடா இந்த தண்ணி விடம் வந்து களைச்சி விட்டுச்சே. எவ்வளோ கட்டினாலும் கால் தெரிஞ்சிட்டே இருக்குது தான். போதும் போ, இதுவே போதும். கால் தெரிஞ்சா தெரியட்டும். தண்ணி வருவியா? வா 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 வா. ஐயோ, நிறைய தண்ணி வந்துச்சு. எங்க அண்ணனை பார்த்தா மெருமேடு மாதிரியே இருக்க. செம்ம காமெடி. எங்க அண்ணன் தான் பாய் மெருமேடு. ஃப்ரெண்ட்ஸ், மெருமேடுனா தெரியுமா? பாதி வந்து ஆளு, பாதி வந்து மீன். அப்படிதான் இருக்காங்க எங்க அண்ணே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 ஷெல் கிடச்சிருக்குது. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது, ஆனால் உடஞ்சி இருக்குது. நம்ம நிறைய ஷெல்ஸ் தேடி நம்ம சேர்த்து வைக்கலாம். நாங்கள் இப்போது விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு அங்கிளை பார்த்தோம். இவங்க ஷெல் ரிசர்ச் பண்ணுறவங்க. அந்த அங்கிள் எனக்கு ஒரு வித்தியாசமான ஷெல் காட்டினாங்க. இந்த ஷெல்லை நாங்கள் பீச்சில் பார்த்ததே கிடையாது. அந்த புக்கில் எங்களை அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. எங்க அண்ணனே தேடி கண்டுபிடிச்சிட்டானே. அது என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பா. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இப்போ அந்த கிழிஞ்சல பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சாப்பிடும்னா, இது வழியா கடல் தண்ணி எடுத்துக்கும். எடுத்துட்டு இங்க இங்க ஃபவுண்டன் மாதிரி விடும். கடல்ல வந்து குட்டி குட்டி பூச்சி மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு மிச்ச தண்ணியை வெளில விட்டுரும். அந்த அங்கிள் எங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்க. எங்களே 5 டிஃபரன்ஸ் ஷெல்லை கண்டுபிடிக்க சொன்னாங்க. நாங்களும் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் ஷெல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போயிட்டோம். ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் எல்லா ஷெல்லையும் புக்கில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. வெவ்வேறு விஷயம். இது பார்னக்கிள். இந்த பார்னக்கிள் என்ன பண்ணோம், எங்கே அதுக்கு பிடிக்க முடியுமோ, ஸோ கல் இருந்தால் கல்லை பிடிச்சிக்கும், ஷெல் இருந்தால் ஷெல்லை பிடிச்சிக்கும். ஸோ கேன் யூ சி பார்னக்கிள் ஹியர் ஆல்சோ, ஹியர் ஆல்சோ, யா. ஸோ வெயிட் நோ, ஸோ ஐ ஷால் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் விச் ஒன் ஃபர்ஸ்ட். விச் ஒன் ஷெல் யூ ட்ரை ஃபைண்டிங் ஃபர்ஸ்ட்? ஓகே, திஸ் லுக்ஸ் நைஸ் அண்ட் பிரைட். ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி காமன் ஷெல் ஆன் ஆர் பீச். கீழே வந்து தர கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சாண்டி பாட்டம். சில கடலுக்கு போனால் கீழே பாறையாக இருக்கும், கல்லாக இருக்கும். அங்கே இது பார்க்க முடியாது, தர கடலாக இருக்கிற இடத்துல தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி. இது பேர் வந்து சன்செட் சிலிக்குவா. சன்செட்டுன்னு ஏன் கூப்பிட்டுருக்காங்க அதை? அதோட டிசைன் பாருங்க, சன்னோட ரேஸ் மாதிரி இருக்கா. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் ஒன் மோர். திஸ் ஒன், திஸ் ஒன். இது இவ கண்டுபிடிக்கிட்டோம். ஓகே, லெட்ஸ் see which where it is. ஓகே, it's here in this page. Okay, look nicely. Yes, correct. ஒன் மோர், லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். இப்போ இந்த டவர் ஷெல் எடுங்க பார்ப்போம். நான் வந்து தந்துட்டேன் இது. ஓகே, இதை கண்டுபிடிங்க. இதே பே இங்கே இந்த ரெண்டு பேஸில் தான் இருக்குது. கரெக்ட். இந்த புக்கை அவங்க எங்கள்கிட்ட வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இதான் அந்த புக்கு. இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஷெல்லு. இப்போ அந்த அங்கிள் போயிட்டாங்க. நாங்கள் மறுபடியும் பீச்சில் விளையாட வந்துட்டோம். நாங்கள் ஸ்கேட் ஸ்கூல் எடுத்துகிட்டு வந்தது. நாங்கள் சும்மா சுட்டிகிட்டே விளையாண்டுட்டு இருந்தோம். தண்ணி வந்து ஃபுல்லாக நனைச்சிடுச்சு. பாத்தீங்களா புள்ளி இன்னும் அடிக்குது கண்ணே கூசுது. வா இப்போ ஒரு போட் எடுக்கறாங்க மீன் பிடிக்க போறாங்க பார்க்கலாம் ஜாலியா. போட்டு எப்படி ஜம்ப் ஆகி போகுது பிடிக்கலன்னா விழுந்துடுவாங்க தண்ணியில. தெரியுதா அங்கே அது அங்கே தான் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம். A few moments later. அங்கே தெரியுதா அதான் பெசன்ட் நகர் ஆர்ச். ஐ அங்கே நிறைய காக்கா இருக்குது நம்ம போய் ஃபர்ஸ்ட் காக்கா வெட்டிட்டு வரலாம். நான் இப்போ ஆர்ச்சுக்குள்ளே தான் நிற்கிறோம். நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. பாய், தேங்க்யூ.